இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டார்கள், வீதியில் நின்று போராட மாட்டார்கள் என்கிற பழைய கதையை கிழித்து குப்பையில் வீசி எறிந்து எனது அன்பு உடன் பிறந்தார்கள் என் அம்மா தங்கைகள் தொடர்ச்சியாக வீதியில் நின்று இந்த மண்ணின் உரிமைக்காக போராடி கொண்டிருப்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே நான் பெருமிதம் அடைகிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள், புரட்சி என்பது என்ன என்ற கேள்விக்கு, புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல, அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல, புரட்சியிலே தனி நபர் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பில்லை. பிறகு எதுதான் புரட்சி? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறார். அப்படி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து புதியதொரு புரட்சிகர சமூகத்தை படைக்க எண்ணரும் சொந்தங்கள் புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். புரட்சியர லெலினிடத்திலே, புரட்சி என்கிறீர்களே, அது எப்போது வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தானாக கிளர்ச்சி செய்து போராடுவார்கள் என்கிறார். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அந்த நிலை உருவாகிவிட்டது. என்னுடைய தம்பி ஹுமாயின் அவர்கள் கூட இங்கே பேசினார். எல்லாம் தனியார் மயம், தாராளமயம், உலகமயமாயதை எடுத்து வச்சு பேசினார். அறிவார்ந்த மக்கள், கற்றறிந்த ஆன்றோர்கள், சான்றோர்கள், படித்து கொண்டிருக்கிற என்னிலும் இல்லை என் தம்பி தங்கைகள் நிறைந்து இருக்கிற இந்த இடத்தில், ஒரு நாட்டின் வளம் என்பதே அறிவு வளம்தான், கல்விதான். அதிலிருந்துதான் எல்லாம் கட்டமைக்கப்படுகிறது. கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை, அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவை வளர்க்கும் கல்வி தனியார் மயம், மிக உயர்ந்த சந்தை, மிக உயர்ந்த வியாபார பொருள். பணம் இருப்பவன் நல்ல பள்ளி கல்லூரியில் சேர்ந்து அறிவை பெற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். பணம் இல்லாதவன் கல்லூரி பள்ளியை வேடிக்கை பார்த்து விட்டு வீட்டுக்கு செல்லலாம். இதுதான் நிலை. அடுத்தது, ஒரு நாட்டின் நலன் என்பது உடல் நலன், உயிர் காக்கும் மருத்துவம். பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், ஏழைக்கு ஒரு மருத்துவம் என்ற நிலை இருப்பது எவ்வளவு கீழானது என்பதை அறிவு சிறந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன நாடு கியூபா மருத்துவத்தை, கல்வியை தன்னகத்தை வைத்திருக்கிறது, போக்குவரத்தை தன்னகத்தை வைத்திருக்கிறது, குடிநீர் விநியோகத்தை தன்னகத்தை வைத்திருக்கிறது, தன் தேசத்தின் குடிகளுக்கு பொதுமைப்படுத்தி கொடுக்கிறது. ஒரு சின்ன நாடு, ஒரு வளமும் இல்லை, வெறும் கரும்பு, சர்க்கரை கிண்ணம், அவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு பெரிய நிலம், இவ்வளவு பெரிய வளம், இவ்வளவு பெரிய மனித ஆற்றல் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு உயிர் காக்கும் மருத்துவம் மிக உயர்ந்த சந்தை பொருள். அறிவு சிறந்த பெருமக்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்கணும். அதுதான் ஆக சிறந்த ஜனநாயகம். அப்படி இந்த தேசத்தில் வாய்ப்பு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். நாட்டை ஆண்ட முதலமைச்சர் ஐயா எம் ஜி ராமச்சந்திரனுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போலோ மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் பார்த்தார். பிறகு ஐயா கலைஞர் அவர்களுக்கு முடியவில்லை. ஒரு முறை எம் ஜி ராமச்சந்திரா, மறுமுறை காவேரி. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போலோ மருத்துவமனையில் போய் மருத்துவம் எடுத்துக்கொண்டார்கள். அரசு மருத்துவமனை ஒன்று இருந்ததே, அங்கு ஏன் இவர்கள் போய் மருத்துவம் பார்த்துக் கொள்ளவில்லை? ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என அன்பிற்குரிய சொந்தங்களே, கற்றறிந்த சான்றோர்களே, பெருமக்களே, ஏன் ஆண்டொன்றுக்கு எத்தனாயிரம் கோடி ஒதுக்கப்படுகிறது, ஏன் அரசு மருத்துவமனையில் படுக்கவில்லை? தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரமற்றவர்கள் கையில் அதிகாரம் மிக நீண்ட காலமாக இருந்ததால் இதெல்லாம் தரமற்று போய்விட்டது என்பதை அறிவு சிறந்த பெருமக்கள் புரிந்து கொள்ளுங்கள். உயிர்காக்கும் மருத்துவம் மிக உயர்ந்த சந்தை.
பணம் இருந்தால் நல்ல மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் பார்த்து உடல் நலம் தேறி வீட்டுக்கு வரலாம், இல்லை என்றால் பாடையை கட்டி நேரே சுடுகாட்டுக்கு போகலாம், அவ்வளவுதான். பிறகு உலக உயிர்களின் உயிர் ஆகாரமாக இருக்கிற நீர், நீர் மனித தேவை மட்டுமல்ல, மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. ஆடு மாடு புல்லு பூண்டு ஈ எறும்பு நாய் நரி கொக்கு குருவி எல்லாவற்றுக்குமானது, செடி கொடி எல்லாவற்றுக்குமானது. 800 கோடி மக்கள் தொகையை உலகம் தொட்டுக் கொண்டிருக்கிறது. 100 கோடி மக்களுக்குத்தான் குடிநீர் இருக்கிறது என்று தமிழ் அறிவியலின் பெருமை மிகு அடையாளமாக நர்மதா ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கிறது. 2 விழுக்காட்டு குடிநீரை 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காது, 2 விழுக்காடு தான் இருக்கிறதா, இதை விற்றால் நிறைய சம்பாதிக்கலாம் என்று சிந்தித்தவன் தான் உலக உயிர்களுக்கு செய்த முதல் துரோகி, அவன் தான் துரோகி. அந்த நீர் ஆகப்பெறும் சந்தை பொருள் விற்பனை பண்டம். இப்போதான் நீங்கள் கவனிக்க வேண்டும், அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீர் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் நாடே அல்ல, அது நரகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு வளர்ச்சி என்பதை வெறும் வெற்று வார்த்தையாக வைத்திருக்கிறது, வெறும் வார்த்தை. ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோம், நிறைந்து என் மக்கள் அமர்ந்திருக்கிற இந்த மன்றத்திலிருந்து எழுப்புவோம், ஆட்சியாளர்களிடத்திலே, அருமை பெருமக்களிடத்திலே, கல்வி தனியார், மருத்துவம் தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், மின் உற்பத்தி விநியோகம் தனியார், சாலை போடுதல் பராமரித்தல் தனியார், துறைமுகம் கட்டுதல் தனியார், வானூர்தி நிலையம் கட்டுதல் தனியார், போக்குவரத்து நடத்துவது தனியார், எல்லாம் தனியார் மயம் என்றால் அரசின் வேலை என்ன? இதற்கு யார் இடத்தில் பதில் இருக்கிறது? என்ன வேலை செய்கிறீர்கள், என்ன வேலை செய்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், வர்த்தக பொருளாதாரத்தை சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. அதனால் இவர்கள் பிரதமர்கள் அல்ல, தரகர்கள், புரோக்கர்ஸ். மறுக்க முடியாது இவர்களால். கடைசியாக ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது என் அன்பு மக்களே, இந்தியன் ஏர்லைன்ஸ் என்று ஒரு வானூர்தி, அதுவும் ஏலம் விட்டாச்சு. உலக நாடுகளில் சொந்தமாக வானூர்தி இல்லாத ஒரு நாடு பட்டியலில் இந்தியா சேர்ந்து விட்டது. ஆனாலும் நிதிநிலை அறிக்கையில் 100 ஏர்போர்ட் எதுக்கு? கிரிக்கெட் விளையாடவா? எதுக்கு? சொந்தமா ஒரு வானூர்தி ஒரு பிளைட் கிடையாது, அது ஏர்போர்ட் 100. ஒருத்தங்கேகலையே நிதி, அந்த பாராளுமன்ற இருந்தவங்க வெளியில ஒரு ஊடகம் விவாதிக்கலையே. காட்டை எல்லாம் வெட்டி விட்டு ரோட்டை போட்டு விட்டு தூய காற்றுக்கு 4,150 கோடி ஒதுக்கிய பெருமக்களை உலக வரலாற்றில் இப்படி ஒரு நிதிநிலை அறிக்கையை நீங்க இப்போதான் பார்க்க முடியும். 4,150 கோடி தூய காற்றுக்கு என்று மாண்புமிக்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள் படித்திருக்கிறார். 4,150 கோடி அறிவு சிறந்த எனது சொந்தங்கள் சிந்திக்கணும், காற்றை எப்படி கொண்டு வருவார்கள்? தூய காற்றை இதில் சாக்கு மட்டைக்குள்ள கட்டி கூடாது, இப்படி விடுவாங்களா? பலூனில் கொண்டாந்து மூக்க தரப்பா தப்பா ஐயோ என்னை பார்த்தா அம்மா ஒன்றுமே புரியல. அதையும் கை தட்டிக்கிட்டு 4,150 சிலிண்டர்ல அடைச்சு கொடுத்து கூட கொடுப்பாக போட்டிருக்கு. வின்சென்ட் சர்ச்சில் இந்தியர்களுக்கு மட்டும் சுதந்திரம் கொடுத்துறாத, ஏன்னா சுதந்திரத்தின் அருமை அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் இனிக்க பேசுகிற வாயும் இரக்கமற்ற இதயமும் கொண்டவர்கள். ஒரு நாள் குடிக்கிற நீருக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் வரி போடுவார்கள். குறிப்பாக சுதந்திரத்தை பிராமணர்களிடத்தில் கொடுப்பதென்பது மிக கொடுமையாகிவிடும். நீங்கள் இதுவரை கட்டியமைத்த நிதி கட்டமைப்பு, நீதி கட்டமைப்பு, போக்குவரத்து எல்லாவற்றையும் தகர்த்து கற்காலத்திற்கு குடிகளை கொண்டு சென்று விடுவார்கள் என்று. அந்த காலம் இந்த காலம்தான் என் அன்பு மக்களே, இந்த காலம்தான்.
ஆயிரம் பேர் கூடி நின்று தன்னை போல எலும்பும் நரம்பும் ரத்தமும் சதையும் கனவும் கண்ணீரும் பசியும் உறக்கம் இருக்கிற சக மனிதனை கற்களால் அடித்து கொண்டு ரத்தம் சிந்தி சாவதை ரசிக்கிற இந்த காலம்தான் கொடிய கற்காலம். மிருகங்கள் கூட பிற உயிரை வேட்டையாடும் போது கருணையோடு அடிக்கும். இதையெல்லாம் அதிகாரம் செய்கிறது. காவலர்களே கண்காணிப்பு கருவியை சிசிடிவி கேமராவை உடைக்கிறார்கள். காவலர்கள் கூடி நிற்கும் போதுதான் தாக்குகிறார்கள். காவலர்கள் கண் முன்னேதான் மசூதிக்கு தீயிடுகிறார்கள். இதெல்லாம் திட்டமிட்டு நிகழ்த்தப்படுகிறது. ஒரு தேசத்தின் பெருத்த அவமானம் இது, தலைகுனிவு. இவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், ஐயா அப்துல் கலாம் அவர்களை பிஜேபி தான் குடியரசுத் தலைவராக ஆக்கியதற்கு காரணம் இருக்கிறது. குஜராத் கலவரத்திலே உலக அரங்கில் இந்தியா தலைகுனிந்து நின்னது. அப்போது வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் இருந்த அந்த ஆட்சியில் கூட்டணியில் இருந்தவர்கள் ராம்விலாஸ் பாஸ்வானும் சந்திரபாபு நாயுடும், இந்த அவமானத்தை துடைக்க ஒரு வழிதான் இருக்கிறது, அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக ஆக்கினால் ஓரளவு உலகத்தின் பார்வை வேறு மாதிரி திரும்பும் என்று அவர்கள் அறிவுறுத்தியதனால் அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டாரே ஒழிய அவர்கள் விரும்பி கொண்டு வந்து தரவில்லை. தமிழன் என்றால் தீவிரவாதி, இஸ்லாமியன் என்றால் தீவிரவாதி, இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. என்னை எதற்காக கனடா அமெரிக்காவுக்குள் நுழையுள்ள திருப்பி அனுப்பினாங்க? எதற்காக என் பாஸ்போர்ட்டை பறிச்சு வச்சுக்கிட்டாங்க? நான் தீவிரவாதி, ஏன் நான் தமிழன், இப்படிதான் கட்டமைக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா என் அன்பிற்குரிய சொந்தங்களே, பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்தார்கள் என்று 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 13 பேரில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கொடுமை. 2014 பாராளுமன்ற தேர்தலில் நாட்டின் குடிகளுக்கு நான் காவலாளியாக இருப்பேன் என்று வாக்கு கேட்டு பிரதமரான பெருந்தகை மாண்புமிக்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள்தான் வீட்டு காவலாளியாக இருப்பேன் என்று சொன்னவர். இந்த வீட்டுக்கு உண்மையிலே நீங்கள் உரிமையாளரா என்று இப்போது நம்ம இடத்திலே கேட்கிறார். நம்ம இடத்தில் பல கேள்விகள் எழுகிறது. விடுதலை பெற்ற 72 ஆண்டு கால இந்தியாவில் யார் இந்தியர்கள் என்று தெரியாமத்தான் எங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தீர்களா? என்ன இது, நான் இந்தியனா இல்லையா என்று தெரியாதா எனக்கு குடும்ப அட்டை கொடுத்தீர்கள்? நான் இந்தியனா இல்லையா என்று தெரியாமல் தான் எனக்கு வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தீர்கள், ஓட்டுநர் உரிமம் கொடுத்தீர்கள், மின் இணைப்பு கொடுத்தீர்கள், என்னிடத்தில் வீட்டு வரி, அந்த வரி, சாலை வரி எல்லா வரியும் வாங்கினீர்கள், கடைசியாக ஜிஎஸ்டி எல்லாம் வாங்கினீர்கள் என்னிடத்தில். நான் இந்தியனா இல்லையா என்று தெரியாதா என்னிடத்தில் ஆதார் அட்டை வாங்கினீர்கள்? கடைசியாக நான் இந்தியனா இல்லையா என்று தெரியாமலையா எனக்கு கடவுச்சீட்டு கொடுத்தீர்கள், அதில் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு எழுதி கொடுத்தீர்கள. அப்ப அது நீங்க தான் சொல்லிக்க, நான் இந்திய குடிமகன் பாஸ்போர்ட்ல, என்னோட பாஸ்போர்ட்ல இருக்கு. அப்புறம் திருப்பி தனியா ஒரு சான்றிதழ் கேட்கறீங்க, அது எப்படி? அதான் நான் கேட்டேன். முதல்ல முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை காட்ட சொல்லு குடியுரிமை சான்றிதழ, அப்புறம் குடிகள்கிட்ட கேட்கலாம். அதுக்கு பதில் இல்லை. நாட்டின் பிரதமரை காட்ட சொல்லுன்னேன், அது செய்தி ஏதோ போயிருச்சவருக்கு ஒருத்தன் தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு கேட்டான். அது 1955 குடியுரிமை சட்டத்தின்படி அந்த பிரிவு 3 அவரிடத்தில் சான்றிதழ் இல்லை, அதனால் காட்ட தேவையில்லை. அதையா நாங்களும் சொல்றோம், எங்கிட்ட இல்லை, காட்ட தேவையில்லை. என்கிட்ட இருந்தாலும் நான் காட்ட போறதில்லை, அது வேற செய்தி. என்கிட்ட இருந்தாலும் நான் காட்ட போறதில்லை. நான் முகாமுக்கு தயாராயிட்டேன், பெட்டிக்கிட்டா கட்டிட்டேன். நீங்களும் வந்தீங்க, என் கூட வந்தீங்கன்னா நம்ம சேர்ந்து போய் நல்லா மகிழ்ச்சியா இருக்கலாம். என்ன இப்ப ஒண்ணும் இல்லை, இதே மாதிரிதான் இருக்கும். இப்ப திறந்த வெளியில இருக்கும், அப்புறம் கம்பிக்குள்ள இருப்போம். தட்ஸ் ஆல் யுவர் ஆர்டர். வேற ஒரு மாற்றமும் நிகழ போறது இல்லை. மதத்தை வைத்து மானுடத்தை பிரிப்பது மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் உண்டா? இல்ல. அதுலயே நம்ம மக்களுக்கு இருக்கிறது இப்ப பார்த்தா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என் தம்பி எல்லாம் கொஞ்சம் தெளிவடைந்து வராங்க. இத்தனை ஆண்டு காலமா நம்மளை சிறுபான்மை சிறுபான்மைன்னே பேசி
ஒரு அப்படியே ஒரு பயப்படுத்தி ஒரு குற்றவாளிகள் போல அவர் நம்ம சிறுபான்மை அப்படின்னு. இது எந்த மாதிரியான ஒரு கொடுமையான கட்டமைப்பு! எவ்வளவு உலக வரலாற்றை படித்து வாசித்தறிந்த எனது பெருமக்கள் ஏன் சிந்திக்கல? எனது சொந்தங்கள், உலகத்தில் எந்த இனம் மதத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பாப்போம். உலகில் முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா சொல்லுங்க. வரலாற்றின் பாதையில் பயணிச்சு பேசுங்க, பேசுங்க. உலகில் முதலில் தோன்றியது மொழி, மனிதனின் உழைப்பிலிருந்து முதலில் தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. அப்படிதான் உலகம் புற இங்கே நம்மளை சிறுபான்மைன்னு சொன்னவையாரு, மொழி சிறுபான்மை. லிங்குஸ்டிக் மைனாரிட்டி என்று பள்ளிக்கூட நடத்துவதற்கு, மருத்துவமனை கட்டுவதற்கு, கல்லூரி கட்டுவதற்கு எல்லாத்துக்கு அனுமதி வாங்கிட்டு அவன் என்னை வந்து வீதியில் நின்று சிறுபான்மைம்பா நான் நம்பிட்டு என்ன கொடுமை இது! என் அன்பிற்குரிய சொந்தங்களை, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமேன் என்று, அப்படி முழங்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்றுதான் முகமது தர்விஸ் முழங்கினான். மொழிதான் நாளையின் மார்க்கம் அழியுமானால் அதை கேட்க நான் இன்று இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று அவர் மொழி கவிஞன் ரசூல் அம்சத்து சொல்லல. நாளையின் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னார். அயர்லாந்து விடுதலைக்கு போராடின டிவேலரா அவன் கேக்குறான், உனக்கு அயர்லாந்து நிலம் வேண்டுமா, இன் உன் மொழி ஐரிஷ் வேண்டுமா? இந்த உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் என் தாய் நிலத்திற்கான நிலப்பரப்பை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் மொழி ஐரிஷ் மொழிக்கு இணையான மொழியை நான் எங்கும் பெற முடியாது, எனக்கு என் மொழிதான் வேண்டும் என்றான். எல்லா மொழிதான். அதேதான் என் நண்பிற்குரிய மக்களே, இந்தியா விடுதலை பெற்று விட்டது. லியாக்கத் அலி கான், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர், சாஹிப் நீங்க கவலைப்படாதீங்க, நமக்கு ஒரு தேசம் வந்து விட்டது என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்த பெரியவர் சொல்லுகிறார், எங்களுக்கென்று ஒரு தாயகம் இருக்கிறது, நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று. அந்த பெரியவர் தான் நமது தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இழைத்தவர்கள். நீங்கள் பாகிஸ்தான் தனி நாடா இருந்துவிட்டீர்கள், செல்லுங்கள், ஆனால் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு, இங்கு வாழும் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அங்கு வாழ்கிற இந்துக்கர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. அதே நம் தாத்தா முகமது தர்விஸ் போல, ரசூல் அம்சத்து போல, டிவேலராவை போல நம் தாத்தா இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழி என்ற கருத்து முன்வைக்கும் போது, இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. உடனே எழுந்து ஒரு மகன் பேசுகிறார், இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அதில் தமிழ் தான் வர வேண்டும். ஏன்? இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி தமிழ் தான். இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது என்கிறார் நேர் அவர்கள். அவர் இஸ்லாமியர் என்ற போது உறுதைத்தான் கேட்பார் என்று நினைத்துக் கொண்டிருந்திருக்கிறார். என்ன சாய்வு, நீங்க உறுதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், நீங்கள் தமிழ் என்று கேட்கிறீர்களே. அதற்கு நம் தாத்தா சொன்ன பதில், என் அன்பிற்குரிய தம்பிதங்களின் அருமை பெற்றவர்களே, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கத்தை முன்வைத்த பெருந்தகை நம்முடைய தாத்தா கண்ணியமிக்கு காகிதம் இல்லத்தவர். இதெல்லாம் எதற்காக? அச்சத்தை முதல்ல கைவிடுங்க. அஞ்சு பதம் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிற அந்த அளவு பரவாக இந்த நாடு நம்மது, நாடு நம்மது. நான் உங்களோடு இருப்பேன், நீங்க என்னோடு இருப்பீங்க, நாடு நம்மோடு இருக்கும். தைரியமா இருங்க. முதல்ல சொந்த வீட்டுக்காரனை, வந்த வீட்டுக்காரன் பத்திரத்தை காட்டுன்னு கேட்டா அப்படி பைத்தியக்காரத்தனமோ அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கீங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழராகவில்லை. அன்பிற்குரியவர்களே, அருமை பெரும் தலைவர்களே, தமிழர்கள் நாங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இதைத்தான் புனித போராளி அண்ணன் பழனிபாபா அவர்கள் பல முறை பதிவு செய்து விட்டார் மக்கள் மன்றத்திலே. நாங்கள் இங்குதான் இருந்தோம்,
நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய தமிழர்கள் பூர்வீக குடிகள் நாங்கள். மார்க்கம் தான் எங்களிடத்தில் வந்தது. ஓர் இறையை ஏற்று நபிமொழி வழியை ஏற்று பின்தொடர்றோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை பெருமக்களே, நீங்களே வெளியிலிருந்து வந்தவர்கள். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க பேசணும். இடை வந்தது சாதி மதம் மொழி, இன்று வந்தது இந்த மார்க்கங்கள் மதங்கள். ஆனால் நாங்கள் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தேசினத்தின் மக்கள். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிகிறது, காரணம் மதம், ஓர் இறை. பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சது, காரணம் மொழி. அங்கு போய் உருது ஆட்சி மொழி என்றபோது டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மான் ஒரு நண்பர்களும், எங்கள் தாய்மொழி வங்காளம் என்னானது, அதுலதான் பிரச்சனை. உலகம் போற அப்படித்தான் என் உறவுகளே. ஏன் ஒரே மார்க்கம் தானே, ஏன் இரண்டு நாடுகள், மொழி. மகாராஷ்டிரால இருந்து குஜராத் பிரியுது, மராட்டியர் மாநிலத்திலிருந்து குஜராத் பிரியுது, பெரும்பான்மை இந்துக்கள் தானே. அபயாங்க இன்னொரு மாநிலம், அவன் மராட்டியன், அவன் குஜராத்தி. மொழி காரணம், மொழி வழிதான் தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு, மக்கள் கூடி வாழ்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு செல்லுங்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அத்தனை நாடுகளும் இஸ்லாம் கிறிஸ்தவர்கள் தான். டென்மார்க், சுவிஸ், ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாம் கிறிஸ்தவர் தான். அப்ப ஏன் இத்தனை நாடுகள்? மொழி வழியே தேசிய இனங்கள் பிளந்து பிரிந்து தேசிய நிலப்பரப்பை பெற்று வாழுது. இது எதற்காக இவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு? நீங்கள் நிமிருங்கள். 10 கோடி 13 கோடி உலகெங்கும் பரவி 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய தமிழ் தேசியனத்தின் பேரினத்தின் மக்கள் நாங்களல்ல சிறுபான்மை. சுப்பிரமணிய சாமி சிறுபான்மை, எச் ராஜா சிறுபான்மை, எஸ் வி சேகர் சிறுபான்மை, இவர்கள் தான் சிறுபான்மை. ஐயா ரஜினிகாந்த் சிறுபான்மை, அவர் வந்து நாளைக்கு நான் சிறுபான்மை மக்கள். இதெல்லாம் சிரிப்பார்ல உங்களுக்கு. ஒத்த வீட்டுக்காரர் அவர், அவர் மராட்டியர், ஒரே ஒரு ஆள் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா இல்லையா? நீங்க இப்படித்தான் எம்ஜிஆர் சிறுபான்மை நம்பிட்டீங்க. அவர் மேனன் மலையாளி, இங்க ரொம்ப சிறுபான்மை. அவர் சாதி சொல்லி நின்றா அவர் வார்டு கவுன்சிலர் கூட வந்திருக்க மாட்டார். அதே தான் ஏ கருணாநிதி அவர்கள், அதே தான் மேயர் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் நீங்க நம்பினீர்கள். இனிமேல் எவனாவது ஒருவன் நம்மை சிறுபான்மை என்று சொன்னால் செருப்பாலையே அடிக்கிறது. என்னிடத்துல சில பேர் வந்து, சிமா நம்ம அப்படி பேசின சிறுபான்மைன்னா நமக்கு கொஞ்சம் சலுகை கிடைக்குது. ஐயோ, உங்களுக்கு வேண்டியது சலுகையா உரிமையா? அதான முக்கியம். என்ன உனக்கு என்ன சலுகை கிடைச்சிருச்சு சொல்லு. இந்த வக்பு வாரியத்துல தலைவரா போடுவா, வேற என்ன கொடுப்பான்? 3 சீட்டு கொடுப்பான். மொத்த இஸ்லாமிய மக்களையும் வாங்கிட்டு 3 சீட்டு. அது தம்பி சொன்னான் பாருங்க, இந்த பாராளுமன்றத்தில் 1 சீட்டு இல்லை, 5 சீட்டு கொடுத்தா எனக்கு 1 ஓட்டு இல்லை. ஏன்? சொந்த பிள்ளைய பட்டினி போட்டு. எல்லா ஜமாத்திலுமே பேசிட்டு இருக்கேன், எனக்கு தீன் தேர்தல் நேரத்தில் என்ன நடக்கும்னு. நான் அதை பத்தி கவலைப்படுறதில்ல, நான் கவலைப்படுறதில்ல. ஏன்? நான் உங்கள் வாக்குக்கானவன் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவன், உங்கள் உரிமைக்கானவன், உங்கள் உறவானவன், உங்களுக்கு உயிரானவன். போட்டா போடு, போல் என்ன போ, அதை பத்தி எனக்கு கவலை. இது என் பிறவி கடன், இது என் பிறவி கடன். என் இனம் சார்ந்து யாருக்கு துயர் துறை வந்தாலும் முதலில் துடித்து முன்னிருப்பவன் நான் தான். அது என் இனத்தின் மாண்பு. உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண்ணலும், அதுபோல உலகில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண்ணலும். இதுதான் வரலாறு. நாங்கள் அழுதுருக்கோம், ரோஹிங்கிய மக்கள் தாக்கப்பட்ட போது அழுதோம், பெனாசிர் புட்டோ மரணத்துக்கு அழுதோம், ஒரு நடன கணையன் மைக்கேல் ஜாக்சன் மரணத்துக்கு அழுதோம், ஈரான் ஈராக் போறப்ப நடந்த படுகொலைகளுக்கு அழுதோம், எல்லாவற்றுக்கும் நாங்கள் கலங்கினோம், கண்ணீர் வடித்தோம். ஏன்? தமிழர்கள் மனித நேயர்கள் அல்ல, உயிர்மை நேயர்கள். எல்லாரும் கல்லு மாவுல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சொந்தங்களே, தமிழர்கள் அரிசி மாவுல கோலம் போட்டான். எதுக்கு? ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று. அது காரணம் என்ன?
உயிர்ம நேயம். எல்லாரும் வாசல்ல நாயை கட்டி விட்டான், தமிழன் மட்டும்தான் திண்ணையை கட்டினான். வரேன் வரலாம் இருந்து சாப்பிட்டு விருந்து உண்டு ஓய்வெடுத்து போட்டு, இதெல்லாம் மாண்பு. இதமே எங்கள் ஊரில் இவர் வந்து காயல்பட்டத்தில் இளையாக்குடி புதூரில் கீழக்கரையில் இருக்கிறவெல்லாம் பாவர் கொண்டாந்து இறக்கி விட்டு ராத்திரி ராத்திரியை போட மாதிரி நினைச்சிருக்கான். பூரா என் சொந்த கரை இஸ்லாத்தில் போய் ஏற்றிருக்கிறான். இதில் கொடுமை என்ன, இளையராஜா பெரும்பான்மை, அவர் மகன் இருக்கார்ல யுவன் சங்கர் ராஜா நம்ம தம்பி, அவர் சிறுபான்மை. ஏய் இதெல்லாம் உங்களுக்கே வேடிக்கையா இல்லையடா. ஏ ரகுமான் இருக்கார்ல, ஏ ரகுமான், அவர் சிறுபான்மை. அவர் அக்கா மயன் ஜீவி பிரகாஷ் இருக்கார்ல தம்பி, அவன் பெரும்பான்மை. என்னடா என்ன கடா அவங்க சீச்சி, இது மாதிரி ஒரு கேவல உலகத்திலே எது கிடையாது. மதத்தை வைத்து மனிதர்களை அடையாளப்படுத்துவது உலக வரலாற்றில் கிடையாது.